ஒன் இயர் ஃபுல்லுமே நம்ம ப்ரைவேட்டாக ஒரு இடத்துல ஒர்க் பண்ணோம். ஒன்றும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸோடு நம்ம ப்ரைவேட் அந்த கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கலை. நார்மலாக ஒரு பேசிக் ஒரு நாலேஜோடு ஆரம்பித்தோம். ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் வந்து அதை லைக் பண்ணுறதில்ல, இது மாதிரி நம்மள மாதிரி வில்லேஜ் பேக்ரவுண்ட் சைடில் பீப்புள் லைக் பண்ணுறதில்ல. பொதுவாக நம்மளை வந்து அப்ரோச் பண்ணும்போதே சதுரத்துக்கு என்ன ரேட் வாங்குறீங்க, என்னென்ன மெட்டீரியல்ஸ் போடுறீங்க, என்னென்ன ஒர்க் பார்க்குறீங்க, அதை டீட்டெயிலாக ஒரு அக்ரிமெண்ட்டாக கேட்குறாங்க. அப்போ அந்த 50,000 ரூபாய் ரெடி பண்ணி அந்த 50,000 ரூபாய் வேலையை நம்ம முடிக்கிறதுக்கு வந்து நமக்கு ஒரு நம்மளோட சூழ்நிலை, அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் போயிடுவோம், சரி அங்கே போயிட்டு அதை சரி அந்த ரொட்டேஷன் எங்கே பண்ணிடலாம் அப்படிங்கிற போகும்போது MSK பாரதி, நான் சிவில் இன்ஜினியராக இருக்கேன். என்னுடைய கம்பெனி நேம் வந்து MSK பில்டர்ஸ். 2015 நாங்கள் அதை ரன் பண்ணிகிட்ருக்கேன். நமக்கு இந்த சிவில் இன்ஜினியர்ஸ் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. ஸ்கூலிங்கிலேருந்தே நம்ம ஒரு இன்ஜினியர் ஆகணும்ன்ட்டு ஒரு ரொம்ப நாள் ஆசை. ஸோ இன்ஜினியர்ஸ்னாவே காமனாக நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து கட்டடம் கட்டுறாங்க, அது மாதிரியான ஒரு பேசிக் கான்செப்ட் தான் பப்ளிக்காகவே ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஸோ அந்த பேசிக்கில் தான் ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் போகணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம சிவில் இன்ஜினியர்ஸ் படித்தோம். நல்லபடியாக 2014 முடித்தேன். முடிச்சுட்டு 1 இயர் வந்து வெளில சூப்பர்வைசராக ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணோம். அப்புறம் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து 2015 தனியாக ப்ரைவேட்டாக நம்ம ஒரு புது கம்பெனி ஒன்று ஆரம்பித்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு சின்ன வயசுலேருந்து இருக்குது. பிகாஸ் வந்து நம்ம அப்போ வந்து சின்ன சின்ன கவர்மெண்ட் ஒர்க்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு நம்ம ஹெல்ப்பாக இருந்துகிட்ருந்தோம். 4 இயர்ஸ் காலேஜில் படிக்கும்போதும் நம்ம சின்ன சின்ன ஒர்க்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் ப்ரைவேட்டாக. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல்ஸில் லெட்டின்ஸு, இந்த சிமெண்ட் ரோடு, அப்புறம் வேலை பார்க்குற இடங்களில் வந்து அப்ரண்டிஸாக ஒரு செமஸ்டர் லீவ்லலாம் போய் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். 4 இயர்ஸ்லேயே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு. சின்ன வயசுலேருந்து ஃபேமிலி பேக்ரவுண்டும் நமக்கு வந்து இந்த தொழில் ரீதியான விவசாய ஃபேமிலியாக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் இந்த வேலைகளை பார்த்துக்கிறதுனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. 1 இயர் ஃபுல்லுமே நம்ம ப்ரைவேட்டாக ஒரு இடத்துல ஒர்க் பண்ணோம். ஒன்றும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸோடு நம்ம ப்ரைவேட் அந்த கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கலை. நார்மலாக ஒரு பேசிக் ஒரு நாலேஜோடு ஆரம்பித்தோம். சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாங்க. காலேஜில் ஒர்க்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியும் ஆரம்பிச்சுட்டு காலேஜ்லேயும் நம்ம ஒரு 2.5 இயர்ஸ் பாலிடெக்னிக் காலேஜில் லெக்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் சிவிலில். ஸோ தியரிட்டிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் நம்ம அந்த 2.5 இயர்ஸில் கொஞ்சம் கற்றுக்கிறது நமக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. அது மூலியமாக நம்ம கம்பெனிக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த நாலேஜ். ஸோ அதை வச்சு நம்ம மூவ் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை இன்ஜினியர்ஸ்ட்டு வர கிளைண்ட்டோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா காஸ்ட் வைஸ் வந்து கொஞ்சம் குறையும். நான் டெக்னீஷியன் வந்து இந்த குவான்டிட்டி பேஸ்டாக ரேட் பேசுறது வந்து அவங்களுக்கு தெரியாது. 19 ரூபா சதுரத்துக்கு இவ்வளோன்னு பேசிட்டு பேசுகிறாங்க. அண்ட் டெக்னிக்கலாக ஸ்ட்ரக்சரில் வர கம்ப்ளைண்ட்டை நம்ம அவாய்ட் பண்ணலாம். பேசிக்காக ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜும் என்னென்ன காஸ்ட் வைஸ் செலவாகும் பில்டிங்க்கு, என்னென்ன நியூ மாடல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு ஃபுல்லாகவே டோட்டலாக நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட நம்ம கொடுக்கலாம். இன்ஜினியர்ட்டு வர பெரிய இன்னொரு பெரிய அட்வான்டேஜஸ் என்னென்னா டைமிங் அண்ட் குவாலிட்டி. ஸோ பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சரல் ரொம்ப மெயின். நான் டெக்னிக்ஸ் வந்து ஸ்ட்ரக்சரல் ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் ரேர் தான். அப்படியே ஸ்ட்ரக்சரில் அவங்க ஃபாலோ பண்ணாலும் இன்ஜினியர்ஸுடைய கைடன்ஸ் மூலியமாக தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அந்த சாயில் கண்டிஷனுக்கு என்ன பில்டிங் என்ன கண்டிஷனில் கொண்டு வரலாம், அதனுடைய கிளைண்ட்டோட ரெக்யூர்மெண்ட் என்ன அப்படின்னு தெளிவாக கேட்டுட்டு கரண்ட் சுச்சுவேஷனுக்கு எப்படி அந்த பில்டிங்கை கொண்டு வரலாம், இது எந்த ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியும் இல்லாமல் கொண்டு வரது இன்ஜினியர்கிட்ட இருக்குது. நான் டெக்னிஷியன் அதை எதிர்பார்க்க முடியாது. எக்கனாமிக்கலாக கண்டிப்பாக சேவிங்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன ரீசன்னா இன்ஜினியருக்கு தெரியும் நம்ம ஒரு ராடு டெக் ஸ்ட்ரக்சரலாக யூஸ் பண்ணுறோன்னா இந்த ராடு யூஸ் பண்ணால் போதும், ஸ்ட்ரக்சரலாக போதுங்கும் போது இன்ஜினியர்ஸ் வந்து ஸ்ட்ரக்சரல் டீட்டெயிலாக கால்குலேட் பண்ணி போடுவாங்க. நான் டெக்னிஷியன்ஸ் அதை பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ 19 ரூபா இந்த ராடு போடணும்னு காமனாக எல்லா பில்டிங்க்கு என்ன போடுறாங்களோ அதே போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நார்மலான ஒரு ரூஃபுக்கு வந்து ஒரு 1.5 டன் ராடு எனக்கு போதும்னு நான் ஒரு ஸ்ட்ரக்சரலாக கால்குலேட் பண்ணி போகிறேன்னா நான் டெக்னிஷியன் வந்து அதை கரெக்டாக கால்குலேட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு 2.5 kg 300 kg வந்து கூட தான் வரும். ஸோ அதில் நமக்கு குறையுது. ஸோ அந்த ரேஷியோ, காங்கிரீட் ரேஷியோ,
அதெல்லாம் நம்ம டெக்னிக்கலாக அதை கலந்து கரெக்டாக போடுறதுனால அதில் ஒரு காஸ்ட் வைஸ் எக்கனாமிக்கலாக நமக்கு ஒரு குறைக்கலாம். ஆமாம், இது சரியான ரெண்டு டைப் ஆஃப், நீங்கள் சொல்கிற ரெண்டு டைப் ஆஃப்லேயே ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. பட் ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷனில் இப்போ என்ன மாதிரி இன்ஜினியர்ஸ் வந்து மேக்ஸிமம் 99% ஃபேஸ் பண்ணுறது மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் தான் சார். மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் லோன் வாங்கி கடன் வாங்கி கட்டுறவங்க, அவங்களுக்கு வந்து ஈஸியாக அவங்களுக்கு வந்து புரிய வச்சு எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் அவங்கள்ட்ட நம்ம பில்டிங்கை கட்டி கொடுத்துட்டு பணம் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த சதுரடி கணக்கு தான் மேக்ஸிமம் 95% ஆல் ஓவர் தமிழ்நாடு அதான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஐட்டம் ரேட் வாங்கும்போது காஸ்ட் வைஸ் கூட போகுது. ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் வந்து அதை லைக் பண்ணுறதில்ல, இது மாதிரி நம்மள மாதிரி வில்லேஜ் பேக்ரவுண்ட் சைடில் பீப்புள் லைக் பண்ணுறதில்ல. பொதுவாக நம்மளை வந்து அப்ரோச் பண்ணும்போதே சதுரத்துக்கு என்ன ரேட் வாங்குறீங்க, என்னென்ன மெட்டீரியல்ஸ் போடுறீங்க, என்னென்ன ஒர்க் பார்க்குறீங்க, அதை டீட்டெயிலாக ஒரு அக்ரிமெண்ட்டெல்லாம் கேட்குறாங்க. ஸோ ரெண்டுமே நடக்கிறது உள்ளது தான், ஆனால் மேக்ஸிமம் ஒர்க் நடக்கிறது நமக்கு சதுரடி கணக்கில் நடக்குது, அதில் வந்து எந்த பிரச்சனைகளும் வர்றதில்லை. கண்டிப்பாக சார், இல்லை சில இடங்களில் அந்த பிரச்சனைகள் நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம், பெரிய டிஃப்ரென்ஸ் வராது. இப்போ நான் ஒரு 2200 நான் பண்ணுறேன் அப்படின்னா என் லெவலில் இருக்க இன்ஜினியர் வந்து 2100 அது மாதிரி பண்ணுறம்போது இந்த ப்ராப்ளம் வரப்போகிறது கிடையாது. அதை தாண்டி இப்போ நான் 2000 பண்ணுறேன் அப்படின்னா 1700, 1800 மூவ் பண்ணும்போது அது நிறைய பிரச்சனைகள் வருது. 1800 மூவ் பண்ணுறாங்க இப்போ டவுன்லேயும் வில்லேஜுக்கும் மூவ் பண்ணுறாங்க. அதில் என்ன பிரச்சனைனா டவுனில் வந்து இந்த பிளம்பிங் ஒர்க்ஸு, உள்ளே அட்டாச் டாய்லெட் கேட்பாங்க, உள்ளே கிச்சன் இருக்கும். ஸோ உள்ளே கம்ப்ளீட்டாக ஒரு 95% ஒர்க் வந்து பிளம்பிங் ஒர்க்கில் உள்ளே இருக்கும். இப்போ வில்லேஜ் சைடு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து உள்ளே அட்டாச் டாய்லெட்டோ இப்போ கிச்சனில் அவ்வளோ பெரிய விஷயமான பிரம்மாண்டமான எதிர்பார்க்கறது கிடையாது. ஸோ இது போதுங்கிறாங்க. ஸோ அக்ரிமெண்ட் பேசும்போது அதை பேசிக்கிறாங்க. இப்போ அது ஒர்க்கை பொறுத்து தான் மாறுது, ஒன்றும் இல்லை. இப்போ 180 பேசுகிறாங்க அப்படின்னா பட்டி பார்க்குறதில்ல, மேலே ரூஃபிங் டைல்ஸ் போடுறதில்ல, டைல்ஸ் அதை கிச்சன் ஒர்க்கில் டைல்ஸ் ஓட்டுறது அது மாதிரி ரிடக்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க ஒர்க்கு தகுந்த மாதிரி பேசிக்கிறாங்க. சில பேர் வந்து எல்லா ஒர்க்கும் நாங்கள் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியான ரேட்டுக்கு பேசிவிட்டு லாஸ்ட்டில் லாஸ் ஆகிடுன்னு சொல்லிட்டு கிளைண்ட்டுக்கும் இன்ஜினியர்ஸுக்கும் ப்ராப்ளம் ஆகுது. அப்புறம் இதில் ஏதாவது 4 வச்சு பேசிவிட்டு இது இன்னும் 2 கொடுத்தா என்னால் பண்ண முடியும், 3 கொடுத்தா என்னால் பண்ண முடியுங்கிற பிரச்சனைகள் வருது. அது இன்ஜினியர்ஸுக்கே தெரியும், இது ஃப்யூச்சரில் பிரச்சனை வருதுன்னு சில இன்ஜினியர்ஸுக்கே தெரியும். அதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ காமனாக 2000 to 2200 வரையும் ஒரு மார்க்கெட் இருக்குன்னா ஒரு 100-150 வரையும் பேசலாம். அது அவங்களுடைய திறமை. இப்போ நான் ஒரு வீடு வந்து 2000 முடிச்சுட்டு அதில் நான் ஒரு 5% கெயின் எடுக்கிறது என்னுடைய திறமை. 2200 முடிச்சு அதில் ஒரு 5% லாஸ் ஆகுறதும் இன்ஜினியர்ஸ் கையில் தான் இருக்குது. ஸோ அவங்களோட ஹேண்டில் தான் இருக்குது. மேசனா கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸே இப்போதைக்கு லாஸ்ட்டு தான் போயிட்டுருக்கு. ரீசன் என்னென்னா இன்றைக்கி பொழுது விடிஞ்சால் ஒரு ரேட் இருக்குது, அடுத்த நாள் வந்து இன்னொரு ரேட் இருக்குது. இப்போ நான் 2200 ரேட்டு பேசும்போது ராடு வந்து கிலோ வந்து 74 இருக்குது, சிமெண்ட் மூட்டை 350 இருக்குதுன்னா ஒரு வீடுங்கிறது மினிமம் 6-7 ஆகுது. ஸோ 3rd வந்து உங்களுக்கு ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம அதை கிளைண்ட்டு போய் அப்ரோச் பண்ண முடியல. இப்போ என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் போய் அப்ரோச் பண்ணுறது கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. என்ன ரீசன்னா நாங்கள் வளர்ந்துக்கிட்டு வரோம், வளர்ந்துட்டு வரும்போது அந்த ரேட்டை மாற்றி பேச போகும்போது அவங்கள்ட்டருந்து ஒரு பதில் என்ன வருதுன்னா என்னப்பா பேச்சை மாற்றி பேசுகிறீங்க அப்போங்கும்போது நாங்கள் என்ன ஃபீல் பண்ணுறோன்னா ஆக இந்த மாதிரி பேச்சை மாற்றி பேச நமக்கு அடுத்த வாய்ப்புகள் எதுவும் கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி. லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, அது நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டு வெளில வந்துடுவோங்கிற யங்ஸ்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் தான் அதிகம். இப்போ ஒரு லெவலில் ஒரு 20 இப்போ நம்ம ஒரு 7 தான் ஃபீல்டில் இருக்கோம். 20-30 உள்ள இன்ஜினியர்ஸ் வந்து இதுதான் ரேட்டு, ரேட் ஏறு தான், அந்த ரேட்டு சேர்த்து கொடுத்தா கட்டணும். ஏன்னா அவங்க பண்ணலாம், ஏன்னா அவங்க ரீச் ஆகிட்டாங்க, நேம் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி போகிறதுனால சில விஷயங்கள் நாங்கள் ஃப்ளெக்சிபிளாக பண்ணி தான் ஆகணும். அப்போ வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, 170-180 பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நல்லா நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், படித்து முடிச்சுட்டு ஃப்ரெஷர்ஸ் தான் அந்த மாதிரி உள்ளே நுழைவாங்க. அது எல்லா இடத்துலையும் உள்ளது, ஏன்னா அவங்களுக்கு வாய்ப்பு வேணும். ஃப்யூச்சர் அவங்களுக்கு வர பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. அவங்களுக்கு மெயின் வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு வேணும், நம்ம ஃபீல்டில் உள்ளே போகணும், அதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. திறமையான ஆள் இருந்தோம்னா சமாளித்து பண்ணிவிட்டு வெளில வந்துடலாம், இல்லை அதில் மாற்றினாலும் மாட்டணும். அது இப்போ லாக்டவுன் டைமில் நிறைய பிரச்சனைகள் நடந்துச்சு, அது மாதிரி தான். இப்போ நம்ம 2015 தான் சார் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஒர்க்கில் பண்ணியிருக்கோம், சின்ன ஒர்க்கில் நமக்குன்னு தனியாக என்னுடைய MSK Builders நம்ம மூவ் பண்ணி 2015 ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். இப்போ 2023 வந்திருக்கு, இதுவரை நம்ம ஒரு 70 ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சிருக்கோம். ஓகே சார், நமக்கு சர்வேல பற்றி என்ன பிரச்சனை அப்படின்னா கிளைம்பிங்
கண்டிப்பாக ஒரு கிளைண்ட்டுக்கு இன்ஜினியருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கணும், நீங்கள் 70 பில்லியன்ஸ்ங்கிறப்போ எப்படி ஃபாலோ பண்ணுவீங்க? இல்லை சார், அது வந்து எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி இருக்காது. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், மேக்ஸிமம் ப்ராப்ளம் வரும் தான். அது நம்ம அப்ரோச் பண்ணுற மெத்தடெலாம் இருக்குது. அட் சேம் டைம் வந்து நம்ம கொடுக்குற அக்ரிமெண்ட் வந்து அவங்களுக்கு தெளிவாக கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எர்த் ஒர்க்கில் ஆரம்பித்து எல்லா இன்ஜினியர்ஸும் அக்ரிமெண்ட் கிளியராக தான் கொடுப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வர்றது காரணம் வந்து டைமிங் மிஸ் ஆகுது. இப்போ நம்ம ஒர்க்லேயும் நிறைய டைமிங் மிஸ் ஆகிலாம் ஒர்க்கெல்லாம் முடிச்சு கொடுத்துருவோம். ஏதாவது சின்ன சின்ன ஒர்க்கில் ஒரு 50,000 ஒர்க்கு முடிக்காமல் இருப்போம், அவங்க நமக்கு ஒரு 2 லேக்ஸ் தர்றது மாதிரி இருக்கும். ஸோ அந்த 50,000 ஒர்க்கை முடிக்கிறதுக்கு நம்மள்ட்ட அந்த டைமில் எக்கனாமிக்கலாக இருக்காது. ஸோ அவங்கள்ட்ட அந்த 2 லேக்ஸ் கேட்க போகும்போது என்ன பண்ணுவோன்னா, அந்த குறை வேலையை முடிச்சுட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த 50,000 ரூபாய் ரெடி பண்ணி அந்த 50,000 ரூபாய் வேலையை நம்ம முடிக்கிறதுக்கு வந்து நமக்கு ஒரு நம்மளோட சூழ்நிலை, அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் போயிடுவோம். சரி, அங்கே போயிட்டு அதை சரி அந்த ரொட்டேஷன் இங்கே பண்ணிடலாம் அப்படிங்கிற போகும்போது, ஒரு சில ப்ராஜெக்ட் வந்து அப்படியே 10 நாள் 20 நாள் அப்படி தள்ளி தள்ளி போகும்போது அந்த இடத்துல பிரச்சனைகள் வரும். அப்போ அந்த 50,000 ரூபாயில் ஒரு 10 நாள் வேலையை நான் ஒரு மாதமாக கழித்து முடிக்க வர போகும்போது, அதை முடிக்க போகும்போது அந்த 2 லேக்ஸ் அவங்க கொடுக்குற கண்டிஷனில் அதில் 50% மறுபடி வேலை சொல்லிடுவாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு டேப் போட்டு கொடுங்க, ஃப்ரெண்டில் பார்க்கிங் போட்டு கொடுங்க, அதை சொல்லிடுவாங்க. அதை சொல்லும் போது நம்ம அதை அவாய்ட் பண்ண முடியாது, ஸ்ட்ரிக்டாக அவாய்ட் பண்ண முடியாது. சரி ஓகே, பணம் வரணும், கொஞ்சம் பண்ணி கொடுக்கலாம் அப்படி. அதில் அது மாதிரி ஒரு சின்ன மனஸ்தாபங்கள் வருது. அண்ட் வந்து இன்ஜினியர்ஸ் வந்து சொல்லிட்டாங்கன்னா, இப்போ இந்த மெட்டீரியல் போடுறோம் அப்படின்னா அந்த மெட்டீரியலை போட்டணும் ஃபஸ்ட்டு திங். அப்படி இல்லை, அந்த மெட்டீரியல் போட முடியாத பட்சத்தில் அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளைண்ட்டுக்கிட்ட வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடும். இதனால் பண்ண முடியலை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இருக்கிற பிரச்சனைகள், நிறைய நடக்கிற பிரச்சனைகள்லாம் மணல். இப்போ மணல் பர்மிட்டு போட்டு ஓடிட்டுருக்காங்கன்னு வைங்களேன். இப்போ நார்மலாக எம்சாண்ட் பீசாண்ட் தான் கம்ப்ளீட்டாக ஓட்டிகிட்ருக்கு. இப்போ மணல் அப்படிங்கும்போது நம்ம அக்ரிமெண்ட் வந்து நாங்கள் கிளைண்ட்டு கேட்குறாங்க, நீங்கள் மணல் போட்டு கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஒரு வாய்ப்புக்காக மணல் நாங்கள் போட்டு கட்டித்தரோம்னு சொல்லிடுறாங்க. ஆனால் பில்டிங் மூவ் ஆகும்போது மணல் கிடைக்காத பட்சத்தில் பிரச்சனைகள் வருது. அப்போ நம்ம இன்ஜினியர் சொல்லும் போது, மணல் கிடைக்கிற பட்சத்தில் இந்த ரேட்டை நான் ஷேர் பண்ணிக்கிறேன், இந்த ரேட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக பேசு. அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். இந்த டைல் செலெக்ஷனில் ஸ்கொயர் ஃபீட் 40 ரூபா நம்ம எஸ்டிமேட் இருக்கும், கிளைண்ட் ஒரு 70 ரூபா செலக்ட் பண்ணுவாங்க, ஒரு 20 ரூபா சேர்த்து கேட்கும்போது இந்த பண்ணி கொடுத்துற பணியை முடியப்பா விடுவாங்க, முடிச்சுட்டு வரும்போது அந்த பேலன்ஸ் அமௌண்ட் கிடைக்காது. அதில் ஒரு சின்ன மனஸ்தாபங்கள் அது மாதிரி தான். ஸோ மொத்தத்தில் எந்த ஒர்க்கு, இப்போ டைல்ஸ் போடுறோமா, டைல்ஸ் எடுக்கிறோம், உட் எடுக்கிறோம், டோர் எடுக்கிறோம்னாலும் எதுனாலும் கிளைண்ட்டுக்கிட்ட தெளிவாக பேசிக்கிட்டு, இந்த ரேட் நம்ம எஸ்டிமேட்டு, இந்த நீங்கள் இதை செலக்ட் பண்ணியிருக்கீங்க, இது காஸ்ட் கூட வரும், முடியும் முடியாது, தெளிவாக ஓப்பனாக பேசிக்கிறது நல்லது, அது பெஸ்ட்டு. இல்லையா, 2 மாதம் ஆகும் சார், நீங்கள் எனக்கு 2 லட்சரூபா கொடுக்கணும், 50,000 வேலை பெண்டிங் இருக்குது, என்னால் இப்போ முடியாது, ஒரு 10 நாள் ஆகும், இல்லைனா ₹1 கொடுங்க, முடிச்சு கொடுத்துட்டு பேலன்ஸ் வாங்கிக்கிறேன். ஸோ அந்த தெளிவான பேச்சுவார்த்தைகள் இருந்தால் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதை மீறி பிரச்சனைகள் வர்றதுங்கிறது அவங்களுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம், நம்மளுடைய மிஸ் இல்லைனா லேபர் இஷ்யூஸாக இருக்கலாம். அட் சேம் டைம் வந்து கிளைண்ட் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை சொல்லுவாங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா கடனை உடனே வாங்கி வீடு கட்டும் போது நம்ம அவங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டாக தான் இருக்கும், எல்லாமே முடிச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்குற வரையும் அவங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே தான் இருக்கும். க்யூரிங் பண்ணும்போது லைட்டாக கலவை உடச்சி விழுந்தா கூட அதெல்லாம் சிமெண்ட் சரியாக போடலன்னு ஒரு பயம் வரும். அது அவங்க நம்மள்ட்ட சொல்ல போகும்போது அவங்கள்ட்ட நம்ம புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு திங். அதுதான் அவங்கள்ட்ட நம்ம மூஞ்சி காமிக்கிற பட்சத்தில் அவங்க நம்மள்ட்ட மூஞ்சியும் காமிப்பாங்க, பணமும் வராது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், 2 நாள் வேலையை தேக்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களே தப்பே கிடையாது. ப்ரூவ் பண்ணலாம், நம்ம அக்ரிமெண்ட் போடுறோம், இவ்வளோ குவாலிட்டியாக பண்ண போகும்போது ப்ரூவ் பண்ண போகிறோம். ராடு ஏன் சரியாக போடல, என்ன தம்பி இப்படி போட்டிருக்கீங்கன்னு அங்கே மேலே ஏறிக்கும்போது கிளைண்ட் கேட்கும்போது நம்ம நேராக ஸ்பாட்டுக்கு போய், இதுதான் சார் ஸ்பேசிங், இதுதான் அட்ட ஸ்ட்ரக்சரில் வந்திருக்கு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பிரச்சனை வரப்போகிறதில்ல. அப்படி தான் சார் போடுவோம் அப்படின்ட்டாவே அங்கேயே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும். வெளிப்படையாக இருக்கணும், வெளிப்படையாக இருந்துட்டால் கன்ஸ்ட்ரக்ஷனில் பிரச்சனை வரது வாய்ப்பே இல்லை சார். இல்லை, ஆர்கிடெக்சர் வந்து எல்லா பில்டிங்க்கும் 100% அவசியம் கிடையாது சார். ஆர்கிடெக்சர் வந்து இப்போ நார்மலாக இப்போ வில்லேஜ் சைடு பார்க்குறோம் அப்படிங்கும்போது, வில்லேஜ் சைடில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான வீடுகள்லாம் இருக்காது. இப்போ டவுன் சைடெலாம் பார்த்திங்கன்னா 95% கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சு. பழைய வீடுகள் 30-40 வருஷம் வீடுகளை இடிச்சுட்டு தான் பண்ணிட்டுருங்க. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கிறது அவுட்டர் ஆஃப் டவுன் தான், அவுட் டவுனை தாண்டி தான் வருது. அங்கே ஆர்கிடெக்சரில் கூட நம்ம பிரம்மாண்டமெல்லாம் ஒன்றும் பெருசாக பண்ண போகல. மெயின் வந்து குவாலிட்டி, மெயின் ஸ்ட்ரக்சர் ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது, அவங்களுடைய ரெக்யூர்மெண்ட் என்னென்ன வேணும், அவன் அவங்க வில்லேஜ் சைடு வீடு வெளிலேருந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு பார்ப்போம். சில பேர் அவங்களே ரெக்கமெண்ட் பண்ண, இப்போ நம்ம எலிவேஷன் போகிறோம் அப்படின்னா நம்ம ஆஃபீஸில் உட்காந்து நம்ம ஆர்கிடெக்சர் ஒர்க்கு பார்க்க முடியாது, ஏன்னா நம்ம ஃபீல்டு ஒர்க்கில் இருக்கும். ஸோ நான் ஆர்கிடெக்சர் கூட தான் எலிவேஷன் போடுறேன், அதை நான் ஆர்கிடெக்சர் கூட சைட்டில் கூட தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது.
அவங்கள்ட்ட ஐடியா வாங்கிட்டு நானே உட்காந்து பண்ணிடலாம். அந்த ஆர்கிடெக்சர்களுக்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அது மாதிரியான இடங்களில் அவங்களுக்கு கண்டிப்பாக இடம் இருக்குது. இப்போ நம்ம என் இப்போ நம்ம சொல்லி இங்கே வில்லேஜில் வந்து நான் ஆர்கிடெக்சர் வச்சு பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான காஸ்ட் இருக்குது, அவங்களுக்கான ஃபீஸ் இருக்குது. இப்போ நான் கிளைண்ட்டை போய் சதுரத்துக்கு 2 ரூபா பேசிட்டு ஆர்கிடெக்சர் 30,000 ஃபீஸ் கொடுத்துட்டு கேட்டால் என்ன பண்ணுவான், நீ எதுக்கு இன்ஜினியராக வந்தேன்னு கேட்போம். ஸோ இல்லையா, ஒரு அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பேசிக் நாலேஜ் இன்ஜினியர்ஸ்கிட்ட இருக்குது, நம்மள்ட்ட இருக்கிற பேசிக் நாலேஜ் அவங்கள்ட்டே இருக்குது. ஸோ அவங்க எங்கெங்கே ஆர்கிடெக்சர் தேவை, இப்போ ஒரு வீடு இருக்குன்னா இந்த இடத்து, ஸோ ஆர்கிடெக்சரை கன்சல்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் கன்சல்ட் பண்ணிக்கணும். ஆர்கிடெக்சர் வச்சு பண்ணணுங்கிறதுக்காகவே போய் பண்ணிக்கிறது அது எல்லா இடத்துலையும் சூட் ஆகாதுன்னு தோணுது. எல்லா இடத்துலையும் போதுமானதுன்னு கிடையாது, தேவையான இடங்களில் அந்த இடத்துல வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஆர்கிடெக்சரை கண்டிப்பாக நம்ம கன்சல்ட் பண்ணிக்கிறது தப்பு கிடையாது. இல்லை சில இடங்களில் கண்டிப்பாக அது பாதிக்குது சார், நமக்கு ஒரு அது ஒரு சின்ன பிரச்சனை வீடுகளில் கிளைண்ட்டுக்கும் நமக்கும் வர ஒரு பிரச்சனை அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நான் வாஸ்துப்படி தான் எல்லா இன்ஜினியர்ஸுமே மூவ் பண்ணுவாங்க, அதில் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா வாஸ்து தப்புன்னு சொல்லி கிளைண்டாக சொல்லி நம்மள்ட்ட யாரும் சொல்லணும்னு எந்த இன்ஜினியர்ஸும் எதிர்பார்க்க மாட்டாங்க, 100% வாஸ்துப்படி தான் பண்ணுவாங்க. அதில் இப்போ எப்படி நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, இப்போ 36-42 வீடு அப்படின்னு ஒரு வாஸ்துக்கு நான் போடுறேன்னு வைங்களேன், அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல கன்சல்ட் பண்ணிட்டு வருவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ண 36-3 இன்ச்சு 46-2 இன்ச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகணும், நாங்கள் ஒரு ஐடியாவில் கொண்டு வருவோம், உள்குடு வந்து ஷார்ப்பாக இருக்கணும், 12-14 அப்படி இருக்கணும், அந்த 3 இன்ச்சு 4 ஏதோ அந்த குழி கணக்கு வாஸ்து கணக்குன்னு சொல்லுவோம், அந்த அளவும் வாஸ்து தான் இருக்கும், அதெல்லாம் சொல்லுவாங்க. பேசிக்காக இந்தந்த ரூம் இங்கங்கே இருக்குன்னு ஒரு வாஸ்து பேசிக் இல்லாமல் எந்த இன்ச்சு பிளான் போடுறதில்ல. இப்போ நம்ம ஒரு வீடு கட்டிடுறோம், கட்டி முடிச்சுட்டு வாஸ்துப்படி தான் பண்ணுறோம், வீடு ஒரு 90% முடிச்சதுக்கப்புறம் வாஸ்து கன்சல்ட்டிங் யாராவது கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ வரும்போது அவங்க சில பேர் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அது நம்மளை எந்த விதத்துலையும் பாதிக்காது. டோட்டலாக ஸ்ட்ரக்சரே சில இடங்களில் மாற்ற சொல்லும் போது நமக்கு பெரிய, ஏன் இது இங்கேயே இங்கே இப்படி வச்சுருக்கீங்க, அது எத்தனை அடி வச்சுருக்கீங்க, ஏன் அது அப்படிங்கிற போது நமக்கு கொஞ்சம் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அட் சேம் டைம் நம்ம ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு நமக்கு ஃபீல் ஆகுது. சார் அது எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சில இடங்கள் நம்ம இப்படி நீங்கள் திரும்பியும் கார இந்த சைட்லாம் போயிட்டிங்கன்னா ஒரு 200 வருஷம் 150 வருஷம் பில்டிங்கே எந்த ஒரு சின்ன கிராக் இல்லாமல் நல்லாயிருக்கு, இந்த சுண்ணாம்பு கலையிலலாம் போட்டு கட்டியிருப்பாங்க. இப்போ வர்றதில் வந்து கிராக்லாம் வருது, அதை நம்ம சில விஷயங்கள் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ ரேஷியோ நம்ம டெக்னிக்கலாக தான் போடுறோம், சொல்கிற மெட்டீரியல் தான் போடுறோம். இப்போ மணல் கிடைக்காத பட்சத்தில் எம்சாண்ட் போடுறோம், எம்சாண்டு கவர்மெண்ட்டு நமக்கு அப்ரூவல் கொடுத்து தான் நம்ம யூஸ் பண்ணுறாங்க, எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. ரிவர்ஸ் சாண்ட் கிடைக்கிற இடத்துலையும் போடுறோம் தான். நீங்கள் சொல்கிற கிராக்கு லீக்கேஜஸ் அது வந்து டெக்னிக்கல் கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்கிறோமோ ஒரு கொஞ்சம் சில விஷயங்களில் கவனமாக வேலை பார்க்கணும், பார்த்தா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். லைஃப் டைம் வந்து ஆனால் பழைய பில்டிங்கும் இப்போ இருக்கிறதும் கொஞ்சம் கம்மி தான் சார். நம்ம இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 30-40 வருஷத்துலலாம் பில்டிங் வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு கட்டுற சூழ்நிலை தான் வருது. இப்போ நம்ம அது மாதிரிலாம் ஃபீல் பண்ண முடியாது, 100 வருஷம் 200 வருஷம் இருக்கணும்ட்டு. அட் சேம் டைம் வந்து ஒரு பில்டிங் இருக்குன்னா ஒரு பர்டிகுலர் இயர்ஸ், ஒரு 6-7 இயர்ஸ்க்கு நம்ம ஒரு சின்ன மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுவோம், ஒரு அவுட்ரு பெயிண்டிங்கு, ஒரு சின்ன இடத்துல ஏதாவது காக்கா வெடிப்பு கிராக் ஏதாவது ஓடிட்டுன்னா அதை பேஸ்ட் வச்சு கொஞ்சம் சரி பண்ணிட்டு அதை பெருசாக்காமல் பண்ணிட்டோம்னா லைஃப் கண்டிப்பாக வரும். இந்த நீங்கள் சொல்கிற அந்த லீக்கேஜஸ்ஸு கிராக்கெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும்னா ஒர்க்கிங் பீப்புள்ஸ் வந்து கொஞ்சம் அவங்கள நம்ம கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு, இப்போ சின்ன சின்ன டெக்னிக்கல் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கிறதுனால தான் அதெல்லாம் வருது, லீக்கேஜஸ் வர்றது கிராக் வர்றது அதெல்லாம். இல்லைன்னா அதெல்லாம் வரும், ரொம்ப அதிகப்படியான வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதிகப்படியான வர்றதுன்னா அதில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குன்னு தான் இருக்கும், அதை நம்ம என்னென்னு உடனே சர்வே பண்ணி சரி பண்ணிக்கிறது நல்லது இல்லை சார். இப்போ மேக்ஸிமம் நம்ம இப்போ நம்ம நிறுவனம் வந்து இப்போ 6 இயர்ஸில் 70 பில்டிங்ஸ் கட்டுறதுக்கு ரீசன் வந்து நம்ம மேக்ஸிமம் ரொம்ப லோ கிளாஸ் பீப்புள்ஸை நம்ம ரீச் பண்ணுறோம். இப்போ வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியர்ஸுக்கு வந்து கண்டிப்பாக அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, ஏன்னா வீட்டாளுக்கு வேலை பார்ப்பாங்க, ஒரு 2 கொத்தனார் வர சொல்லுவாங்க, வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, பசங்க இருக்காங்கன்னா அவங்க கலவை கண்டி கொடுப்பாங்க, கல் எழுதி கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம அதை நம்ம பிரேக் பண்ணி நம்ம அந்த இடத்துல இன்ஜினியர்ஸ் பண்ணணும்னா
இப்போ அவங்க ஒரு 10 சதுரம் வீடு கட்டுறதுக்கு அவங்க மனசில் இருக்கும், அப்போ அவங்க சித்தப்பாவோ மாமாவோ ரிலேட்டிவ் யாரோ ஒருத்தவங்க கட்டியிருப்பாங்க, இந்த ரேட்டில் இவ்வளோ செலவாகும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம நின்று ஒர்க் பண்ணுறோம், 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் ஒர்க் பண்ணுறோன்னா அந்த மாத சம்பள பேஸில் தான் சார் ஃபஸ்ட் நம்ம பேசுனது, ஸ்டார்டிங் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணது. வெளில மார்க்கெட் ரேட்டு ஒன்று, இப்போ நீங்கள் சொல்கிறதா புதுசாக வரவங்க எல்லாமே ரேட்டு கம்மியாக தான் பேசுவாங்க. கெயின் எதிர்பார்த்தோம்னா டெஃபினட்டாக கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம டவுன் ஆயிடும். மூவ் பண்ண வில்லேஜ், இப்போ நம்ம வில்லேஜ் சைடு தான் அதிகமான ப்ராஜெக்ட்ஸு, 20-25 ப்ராஜெக்ட்ஸ் நடக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னுடைய சம்பள பேஸில் தான் பார்க்குறோம். இப்போ டவுனில் வந்து 200-200 பார்க்குறாங்க அப்படின்னா இங்கே நம்ம 195-2, ஏன்னா இங்கே ப்ளம்பிங் ஒர்க்கு அதெல்லாம் இருக்காது. ஸோ கண்டிப்பாக அந்த ரேட்டுக்கு நல்லா பார்த்து கொடுக்க முடியும். அதே மாதிரி கெயின் அதிகமாக இல்லாமல் இப்போ ஒரு 10 கட்டணம் எடுத்தால் கட்டடத்துலேருந்து மாதம் ஒரு 3000-4000 சம்பளம் இருந்தால் போதும். நம்ம ரீச் ஆகணுங்கிறதுக்காக நம்ம கெயினை குறைச்சிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்பவும் பெருசாக ரொம்பவும் குறைச்சா நம்ம கண்டிப்பாக ரொம்ப பெரிய லாஸ் ஆயிடும். ரொம்ப ஹையஸ்ட் ரேஸ்னால் புதுக்கோட்டில் இப்போ 2-3 இடத்துல வேலை நடந்துச்சு, அதெல்லாம் 2150-2200 அந்த ரேஞ்சில் முடிச்சிருக்கோம். இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் 2200 தான் பேசியிருக்கோம் எல்லாமே. ரோல் மாடல் நம்ம யாரையுமே எடுத்துக்கல சார், நமக்கு யாருமே கிடையாது ரோல் மாடல். ஏன்னா நமக்கு ஃபேமிலி லைனில் நான் தான் ஃபஸ்ட் டைம், சும்மா கவர்மெண்ட் ஒர்க்கு, அப்பா வந்து பிரசிடெண்ட்டாக இருந்ததுனால சின்ன சின்ன ஒர்க் எடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸாக ப்ரைவேட்டாக எடுத்து பார்க்குறது நம்ம ஃபேமிலினா ரிலேட்டிவ் சர்க்கிளே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக நாங்களாம் மூவ் பண்ணுறது தான், ஒரு படிச்சு வந்து ஒரு கேங்காக இருக்கிறது நம்மளாக வேலைக்கு எங்கேயும் போகக்கூடாது. யார்ட்டையும் சேலரி வாங்க வேணாம், நம்ம வந்து 10 பேருக்கு சேலரி போடணும். அது இந்த சேலரி போடும்போது நமக்கு சேலரி இல்லாட்டும் பரவாயில்ல, கான்செப்ட் அதுதான் மெயின் கான்செப்ட். நம்ம வந்து ஓனராக தான் ஆகணும், லேபராக போகிறதுக்கான இதே கிடையாது. ஒரு வருஷத்துக்கு ஒரு பில்டிங் பார்த்தாலும் நம்ம ஓனராக தான் இருக்கும். சரியான விலை நிறைவான தரும். என்னோட நேம் எம்எஸ்கே பாரதி, எம்எஸ்கே பில்டர்ஸ். அட்ரஸ் வந்து மச்சுவாடி புதுக்கோட்டை, நியர்பை ரேவதி பெட்ரோல் பங்க். காண்டாக்ட் நம்பர் 8098220104. எம்எஸ்கே பாரதி, 8098220104.